ஹாய், நான் இமானுவல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வேர்ட்ப்ரெஸ் டெம்ப்ளேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு முக்கியமான டெம்ப்ளேட்ஸ், ஒன்று வந்து பேஜ் டெம்ப்ளேட், இன்னொன்று வந்துட்டு கஸ்டம் பேஜ் டெம்ப்ளேட். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் இருக்கேன். ஸோ நான் இதை வந்துட்டு என்ன செய்கிற அப்படின்னா, சேவ் அஸ் பேஜ் டாட் பிஹெச்பின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து சேவ் பண்ணுறேன் பேஜ் டாட் பிஹெச்பின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்துட்டு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியிலேருந்து பேஜ் டாட் பிஹெச்பின்னு மாற்றிருக்கோம். இது வேர்ட்ப்ரெஸ் என்ன செய்யும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக பேஜஸ்க்கு எல்லாமே வந்து இந்த டெம்ப்ளேட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து போஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு மீன்வைல் பேஜையும் பார்த்தோம். ஆனால் வந்து பேஜுக்கு தனி டெம்ப்ளேட் வைக்கல, இந்த போஸ்ட் டெம்ப்ளேட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பேஜுக்குன்னு சொல்லி தனி டெம்ப்ளேட்டாக இது வந்து ரன் ஆகிட்ருக்கும். பேஜஸ் மட்டும்தான் இதில் வந்து ப்ரிண்ட் அவுட். பேஜ் அதாவது போஸ்ட்டில், இப்போ வேர்ட்ப்ரெஸில் போனோம் இல்லையா, வேர்ட்ப்ரெஸில் போனால் இந்த பேஜஸில் போய்ட்டு ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு பேஜும் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து இந்த பேஜ் டெம்ப்ளேட்டில் தான் ப்ரிண்ட் ஆகிட்ருக்கும். இந்த இண்டெக்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு நமக்கு போகாது, அதாவது போஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கு இந்த இடத்துல நமக்கு அங்கே ப்ரிண்ட் ஆகாது. ஸோ அதனால் பேஜுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறோம். இதான் முறையும் கூட. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ வந்து இந்த நோ போஸ்ட் மேட்ச் யுவர் க்ரைட்டீரியா இருக்குல்லையே, இது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நோ பேஜஸ் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம், பேஜ் டாட் டெம்ப்ளேட்டு பேஜ் டாட் பிஹெச்பின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது பேஜுக்கு உண்டான டெம்ப்ளேட்டு. ஸோ நான் இப்போ போயிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஆட் நியூ பேஜஸ் போயிட்டு என்ன பண்ணுறேன், போர்ட்ஃபோலியோ ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். திஸ் இஸ் போர்ட்ஃபோலியோ பேஜ், பப்ளிஷ் பண்ணுறான். அதே மாதிரி இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணுறோம், அதில் வந்து சர்வீஸ், பவர் சர்வீஸ்னு க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ என்ன 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 பண்ணும் அப்படின்னா, பேஜ் டெம்ப்ளேட்டில் தான் இப்போது லோட் ஆகிட்ருக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ வந்து அந்த போஸ்ட் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகாது, அதாவது போஸ்ட் டெம்ப்ளேட் வந்துட்டு இதில் வந்து ஒர்க் ஆகாது, பேஜ் டெம்ப்ளேட்டில் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து பேஜ் டெம்ப்ளேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா. இப்போ வந்துட்டு என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதில் அதாவது போஸ்ட்டுக்கும், அதாவது போஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கும் பேஜ் டெம்ப்ளேட்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஆனால் கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா, ஆல் போஸ்ட் போயிட்டு ஒரு நான் இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு இருக்குது. ஸோ நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ விண்டோ கொடுக்குறேன். இதில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இதோட டெம்ப்ளேட்டும் இதுக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு, ஆனால் இது வந்து போஸ்ட் டெம்ப்ளேட்டு, இது வந்து பேஜ் டெம்ப்ளேட். ஸோ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, கஸ்டம் டெம்ப்ளேட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த கஸ்டம் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ என்னோடய விஷுவல் கோட் போய்ட்டு இந்த பேஜ் டாட் பிஹெச்பி இருக்குல்லையா, நான் இதை என்ன செய்கிறேன் அப்படின்னா, சேவ் ஆஸ் கொடுக்குறேன். ஓகேவா? சேவ் ஆஸ். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இந்த பேஜுக்கு அப்புறம் ஹைஃபன் உங்களுக்கு என்ன என்ன மாதிரியான டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு யூனிக் நேம் வச்சுருப்பீங்க இல்லையா. இப்போ நான் இங்கே வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கஸ்டம் டெம்ப்ளேட்டில் வந்துட்டு ஒரு சைட் பார் வேணும் அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ரைட் சைட் பார், ஆர்ஜி ரைட் சைட் பார் டாட் பிஹெச்பி. ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பேஜ் ஹைஃபன் ரைட் ஹைஃபன் சைட் பார்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, ரைட் சைட் பார் அப்படின்றது என்னோடய கஸ்டம் டெம்ப்ளேட், அதாவது பேஜுக்குண்டான கஸ்டம் டெம்ப்ளேட். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன், சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து என்ன வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து என்னோடய கஸ்டம் டெம்ப்ளேட், இதுக்கு பேர் வந்து ஒரு டெம்ப்ளேட் நேம் வைக்க போகிறேன், அது என்னென்னா ரைட் சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, என்னோடய பிஹெச்பி கோடுக்குள்ளே
கமெண்ட் எழுதுறோம் ஓகேவா, கமெண்டில் தான் நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸை வந்து ரீட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் கமெண்டில் வந்துட்டு டெம்ப்ளேட் நேம் ஓகேவா, ரைட் சைட் பார் கொடுக்குறோம். இதில் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னருக்குள்ளே ரோக்குள்ளே வந்துட்டு இப்போ கிரிட்டு 12 இருக்குது. ஸோ இதோட இது வந்துட்டு நான் என்ன செய்ய அப்படின்னா 8 கிரிட் கொடுக்குறேன். என்னோடய ரைட் சைட் பார் வந்து 4 கிரிட் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்க இப்போ நான் ஸ்டாட்டிக்கில் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து இது ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன். இது வர வீடியோவில் வந்துட்டு நம்ம இங்கே வேறு என்னென்ன நேவிகேஷன் சம் அதாவது லிங்க்ஸு யூஸ்ஃபுல் லிங்க்ஸு சர்ச் பார் அந்த மாதிரி கொடுக்குறக்கு நம்ம பார்க்கலாம். அது பின்னாடி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கஸ்டம் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ரைட் சைட் பார்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராஜெக்டை பொறுத்து. அது எப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட்டாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஒரு காண்டாக்டில் வந்து ஒரு கூகுள் மேப் ஆட் பண்ணுற டெம்ப்ளேட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கஸ்டம் ஃபார்ம் டெம்ப்ளேட்டாக இருக்கலாம். அதை நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை பொறுத்து நீங்கள் அதை எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் ரைட் சைட் பார் டெம்ப்ளேட் கஸ்டம் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டம் டெம்ப்ளேட் நான் எப்படி அதில் வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கண்டென்ட் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, என்னோடய வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு போய்ட்டு நான் என்ன செய்ய அப்படின்னா என்னோடய பேஜஸ் போகிறோம். அதாவது பேஜஸ் ஆல் பேஜஸ் நான் இங்கே போய்ட்டு இங்கே ஒரு இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது அவர் சர்வீஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த அவர் சர்வீஸை வந்து நான் எடிட் பண்ணுறேன். இது எடிட் பண்ணிவிட்டு நான் இங்கே டெம்ப்ளேட் இப்போ அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இப்போ டெம்ப்ளேட் காமிக்குது. ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னா நம்ம பேஜ் டெம்ப்ளேட் பேஜ் டாட் பிஹெச்பி சொன்னோம் இல்லையா, அது டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஸோ இப்போ என்னோடய ரைட் சைட் பார்னு க்ரியேட் பண்ண இல்லையா, ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ எனக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ நான் இதை என்ன கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ போயிட்டு இந்த பேஜை வந்து நான் வியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, அதாவது நான் இங்கே போகிறேன் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பண்ணால் அவர் சர்வீசஸ் ஓகேவா, அவர் ஐஃபன் சர்வீசஸ். இப்போ எனக்கு என்னாச்சு, சைட் பார் டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேவா. இப்போ வந்து சைட் பார் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுது, அதே மாதிரி கண்டென்ட்டும் இங்கே இருக்குது ஓகேவா. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இன்னொரு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம, அது ஒரு சும்மா டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டுதான். இங்கே வந்து டைட்டில் வந்து நான் இதில் வந்து இங்கே கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன செய்ய அப்படின்னா என்னோடய கிரிட் 8க்குள்ளே நான் கொடுக்குறேன் ஓகேவா. ஏன் அப்படின்னா அது வெளியே இருந்தால் அந்த டெம்ப்ளேட்டில் வந்து அலைன் ஆகலை, உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த 8 கிரிட்குள்ளே கொடுத்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அலைன் ஆகிடும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம போக போக இது டிசைன் மாறும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியாவுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம இன்னும் போக போக அது வந்து டிசைன் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி டெம்ப்ளேட்டை கொண்டு வரோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே. இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேஜ் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கஸ்டம் பேஜ் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சாரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.